அடுத்தது 9ஆம் வகுப்புல இந்த செயல்பாடு 1 அப்படிங்கறது போனா லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன் இது. செயல்பாடு 1ல பாத்தீன்னா கீழ்காணும் கோவைகளை மாறி கெழு மற்றும் மாறிலிகளாக பிரித்து எழுதுக. இப்போ இது வந்து கொடுக்கப்பட்ட கோவை. இது மேல இருக்குது क्वेश्चन. ஃபர்ஸ்ட் மாறி மாறி அப்படினா ஏற்கனவே சொல்லியிருக்கிற அந்த xy z இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா? அத வந்து நம்ம மாறி அப்படிங்கறதுல எடுத்துக்கறோம். இங்க இங்க क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. இங்க xங்கிறது மாறி எழுதிட்டோம். இதுல இதுல மாறி என்ன y மாறிங்கிறது அந்த லெட்டர்ஸ் இதுல என்ன லெட்டர் வந்து x2 ன்னு எழுத கூடாது x என்பது மாறி சோ x இங்க xy னா xy கமா போட்டு எழுதணும் x கமா y அப்படி எழுதணும் xy ன்னு சேர்ந்தாப்புல எழுத கூடாது இந்த மாதிரி எழுத கூடாது இது நம்ம x கமா y ன்னு எழுதணும் இங்க என்ன இருக்கு p இங்க a ன்னு இருக்கு அடுத்து கெழுவா கெழு அப்படினா அந்த மாறிக்கு அருகில் உள்ள எண் x க்கு அருகில் உள்ள எண் 1 சோ 1 y க்கு அருகில் உள்ளது 3 x க்கு அருகில் உள்ளது x2 க்கு பக்கத்துல என்ன இருக்கு 5 then xy க்கு பக்கத்துல 2 p க்கு பக்கத்துல -half then a க்கு பக்கத்துல 3 அடுத்து மாறிலி மாறிலினா மாறாத எண் இதுல மாறாத எண் என்ன 7 இதுல மாறாத எண் -2 இதுல எதுவுமே இல்ல 0 இதுல மாறாத எண் 11 இதுல 7 என்பது மாறாதது -8 என்பது மாறாதது அடுத்து பார்த்தீன்னா பல்லுறுப்பு கோவைகள் ஏற்கனவே பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லிருக்கோம் ஒரு பல்லுறுப்பு கோவைகள்ல பல்லுறுப்பு கோவை என்னென்னலாம் இருக்கும் மாறி இருக்கும் மாறிலி இதனுடைய தொகுப்பு வந்து நம்ம பல்லுறுப்பு கோவை அப்படி சொல்லி சொல்றோம் இங்கே மாறிகள் மாறிகளின் அடுக்குகள் குறையற்ற முழுக்களாகும் அடுக்குகள் அப்படிங்கறப்போ இந்த தள மேல வருதுன்னு சப்போஸ் இங்க x கியூப்னு வருது இந்த 3 அப்படிங்கிறது குறையற்ற முழுக்களா இருக்கணும் அதாவது x பவர் -3 ன்னு வர கூடாது x பவர் +3 அப்படினு சொல்லி வரலாம் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் குறையற்ற முழுக்கள் அப்படினு சொல்லி சொல்றோம் அடுத்து ஒரு இது வந்து ஒரு ஒரு மாறியில் அமைந்த ஒரு மாறியில் அமைந்தனா x இல் அமைந்த ஒரு பல்லுறுப்பு கோவைக்கு உதாரணம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு இதுல பக்கத்துல அந்த குறிப்புல பார்த்தீனா இயற்கணித கோவையின் மாறி மாறினா என்ன x y z எந்த மெய்யெண் மதிப்பையும் பெறலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அது என்ன எந்த மெய்யெண் மதிப்பு அப்படினா இதுதான் சொல்றாங்க இதெல்லாம் பாரு மெய்யெண் மதிப்பு இது 1 -5 -32 3/7 இதுவும் மெய்யெண் இதுவும் மெய்யெண் தென் இதுவும் மெய்யெண் இதுவும் மெய்யெண் சோ இந்த மாதிரி இத்தனை மெய்யெண்கள் வந்து அந்த மாறியினுடைய மதிப்புகளுக்கு வரலாம் சோ இதுல நமக்கு குழப்பம் எதுமே கிடையாது இந்த மாறிங்கிறது நான் காண்சிலையா அந்த எந்த மெய்யெண் மதிப்பையும் அது பெறலாம் அது ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா அந்த கோவையின் அடுக்கு அடுக்குனா என்ன சொன்னது இது வந்து கண்டிப்பா குறையற்ற எண்ணாக இருக்க வேண்டும் இந்த பாயிண்ட் மட்டும் இதுல தெரிஞ்சுக்க அதே மாதிரி ஒரு பல்லுறுப்பு கோவையை இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் p of x அப்படினு சொல்லலாம் பல்லுறுப்பு கோவை p of x then f of x g of x p of t q of z r of x இந்த மாதிரி half half அப்படினு சேர்த்து படிக்கணும் இந்த பிராக்கெட் வர இடத்துல half அப்படினு சொல்லி படிக்கணும் சோ இது எல்லாமே நம்ம ஒரு பல்லுறுப்பு கோவையை குறிப்பிட பயன்படுத்தக்கூடிய ஒரு நோட்டேஷன் அடுத்து இந்த எடுத்துக்காட்டு பாரு பல்லுறுப்பு கோவை கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பல்லுறுப்பு கோவையா இல்லையா அப்படினு கேட்டிருக்கு இல்லை அப்படினா அதுக்குரிய காரணம் இங்க கொடுக்கப்பட்ட கோவை இது பல்லுறுப்பு கோவை அப்படினு கொடுத்திருக்காங்க இந்த பல்லுறுப்பு கோவையில அதுக்குரிய காரணம் என்னன்னா இதனுடைய அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்கள் இதோட அடுக்கு என்ன மேலே பாரு மேலே எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு பிளஸ்ல அடுக்குகள் இருந்தால் அது வந்து பல்லுறுப்பு கோவை இதோட அடுக்கு என்னது மைனஸ்ல இருக்கு சோ மைனஸ்ல இருக்கு இங்க இந்த இடத்துல பாரு மைனஸ் 4 அப்படினு சொல்லி இருக்கு சோ மைனஸ்ல இருந்தா அது பல்லுறுப்பு கோவை அல்ல காரணம் x இன் அடுக்கு ஒரு குறையெண் அடுத்து பார்த்தினா இது பல்லுறுப்பு கோவை தான் இது வந்து பின்னம் அப்படினல நினைக்க கூடாது இது வந்து கெழு கெழு வேற அடுக்கு வேற அடுக்குகளை மட்டும் தான் நீ பார்க்கணும் அடுக்குகள் அனைத்தும் பிளஸ் மதிப்பு இருந்தா அது பல்லுறுப்பு கோவை தென் இதனுடைய அடுக்கு பிளஸ்ல இருக்கு சோ பல்லுறுப்பு கோவை இதனுடைய அடுக்கு பிளஸ்ல இருக்கு இங்க பல்லுறுப்பு இங்க பாரு இப்போ இதுல என்ன தெரியுமா கன்ஃபியூஸ் ஆகும் மிஸ் நீங்க இங்க சொன்னீங்க இது வந்து கெழு அதனால இத நம்ம கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்ல அடுக்க மட்டும் தான் பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படினு இப்ப
பட் இந்த கொஸ்டினில் வந்து இதோட மாறி என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், இதனுடைய மாறி என்ன? இதனுடைய மாறி ஆர், ஆர் அப்படிங்கிறத இதனுடைய மாறி. அப்போ அந்த மாறி கீழே இருக்குது, இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடாது. அது எங்கே கொண்டு போகணும்? மேலே கொண்டு போகணும். இந்த ஒன் பை ஆரை இந்த மேலே கொண்டு போனீங்கன்னா ஆர் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வந்துடும். மைனஸ் ஒன்னுங்கிறது இந்த அடுக்கு, ஆர் பவர் ஒன்னுன்னு இருக்கிறது, ஆர் போ மேலே போகிறப்ப மைனஸ் ஒன்னு வந்துடும். ஸோ மைனஸில் வந்துருச்சா? ஸோ மாறியினுடைய அந்த மதிப்பு வந்து அடுக்கு மைனஸில் வந்தால் அது பல்லுறுப்புக்கோவை அல்ல. அடுத்தது பாரு, இங்கே ரூட் இருக்குது. இப்போ இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதணும்? கியூ பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஏன்னா ரூட்னால் தெரியும், பவர் வந்து ஆஃப். பவரில் வந்து பின்னம் வரக்கூடாது, முழியன்தான் வரணும். இங்கே பின்னம் வந்ததால் இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. அடுத்தது இங்கே இது வந்து பல்லுறுப்புக்கோவை, மீன்ஸ் இங்கே ரூட் வருது அப்படின்னா இந்த இடத்துல ரூட் எயிட் அப்படிங்கிறது கெழு, அடுக்கு அல்ல. அடுக்கு வந்து ரூட் எயிட்னு இருந்திருந்தால் தவறு, பட் இது கெழு. கெழுக்கும் அடுக்குக்கும் சம்மந்தமே இல்லை. நீ பார்க்க வேண்டியது இந்த அடுக்கை மட்டும்தான் பார்க்கணும். இதனுடைய அடுக்கு என்ன? ரெண்டு. ப்ளஸில் இருக்கா? ஓகே, இது பல்லுறுப்பு கோவை. அடுத்து இதனுடைய அடுக்கு பின்னத்தில் இருக்கு, பின்னத்தில் இருந்தால் பல்லுறுப்பு கோவை அல்ல. ஸோ தேங்க்யூ.